Hello everyone, this is Parthivan, welcomes you to SAP Education YouTube channel. Now, Mcc All India Quota Round 1 result வந்து release பண்ணிட்டாங்க. இப்போ அந்த result இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டாப் காலேஜஸ் அதனுடைய கேட்டகரி வைஸ் ரேங்க் என்ன, ஆல் இண்டியா ரேங்க் எவ்வளவு, அந்தந்த காலேஜோட க்ளோசிங் நீட் மார்க் எவ்வளவு, அதாவது க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அப்படிங்கிறத எடுத்துருக்குறோம். இப்போதைக்கு ஒரு 6 காலேஜஸ்க்கு மட்டும் எடுத்துருக்குறோம், கூடி சீக்கிரம் ரிமைனிங் இருக்கிற காலேஜஸ்க்கும் இதே மாதிரி நம்ம டேட்டா போடலாம். இந்த டேட்டாவை வச்சு தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ரவுண்டு 1க்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற காலேஜஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக தமிழ்நாடு ரவுண்ட் ஒன்னோட கட் ஆஃப் வந்து ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃப் விட கம்மியாக தான் இருக்கும். இப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசிக்கு 797 ஆல் இண்டியா ரேங்க்கும் மார்க் வந்து 680 இருக்குது. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 3951, மார்க் பார்த்தீங்கன்னா 652. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 1294, நீட் மார்க்கு 675. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 12027, நீட் மார்க்கு 622. எஸ்டிக்கு 60,787, நீட் மார்க்கு 532. ஸ்டான்லிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 17,778, நீட் மார்க்கு 670. இடபிள்யூஎஸ்க்கு ஸ்டான்லியில் ஆல் இண்டியா ரேங்க்கு 7005, நீட் மார்க்கு 639. ஸ்டான்லியில் ஓபிசிக்கு 3992 ஆல் இண்டியா ரேங்காகவும் நீட் மார்க்கு 657 இருக்குது. ஸ்டான்லியில் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 20,135 ஆல் இண்டியா ரேங்க்கும் நீட் மார்க் 601 இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியில் ஆல் இண்டியா ரேங்க்கு 72,403 ஆல் இண்டியா ரேங்க்கும் 515 நீட் மார்க்காகவும் இருக்குது. சிஎம்சி கோயம்புத்தூருக்கு ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 4463 ஆல் இண்டியா ரேங்க்கும் நீட் மார்க் பார்த்தீங்கன்னா 650 இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிஎம்சிக்கு 10,131 நீட் ஆல் இண்டியா ரேங்க்காகவும் 627 நீட் மார்க்காகவும் இருக்குது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 5,709 ஆல் இண்டியா ரேங்க்கும் நீட் மார்க் பார்த்தீங்கன்னா 644 இருக்குது. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிஎம்சி கோயம்புத்தூரில் 27,946 நீட் மார்க்கு 586 இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா சிஎம்சி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 27,947 ஆல் இண்டியா ரேங்க்கும் 586 நீட் மார்க்காகவும் இருக்குது. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,10,586,60 ஆல் இண்டியா ரேங்க்கும் நீட் மார்க் பார்த்தீங்கன்னா 473 இருக்குது. கீழ்பாக் பார்த்தீங்கன்னா ஓசி 2,502 ஆல் இண்டியா ரேங்க்கும் நீட் மார்க் 660 இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 9902 ஆல் இண்டியா ரேங்க்கும் 628 நீட் மார்க்கும் இருக்குது. ஓபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழ்பாக்கில் 4021 ஆல் இண்டியா ரேங்க்கும் 651 நீட் மார்க்காகவும் இருக்குது. எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழ்பாக்கில் 37594 ஆல் இண்டியா ரேங்க்கும் 568 நீட் மார்க்கும் இருக்குது. எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழ்பாக்கில் 76076 ஆல் இண்டியா ரேங்க்கும் 510 நீட் மார்க்கும் இருக்குதுங்க. அடுத்தது மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசிக்கு 5004 ஆல் இண்டியா ரேங்க்கும் 647 நீட் மார்க் இருக்குதுங்க. இடபிள்யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10943 ஆல் இண்டியா ரேங்க்கும் 625 நீட் மார்க்கும் இருக்குது. ஓபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் 7022 வரைக்கும் நீட் மார்க் 639 வரைக்கும் ஓபிசி கிடச்சிருக்குது. எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 35703 ஆல் இண்டியா ரேங்க்கும் 571 வரைக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 93245 ஆல் இண்டியா ரேங்க்கும் 488 வரைக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குதுங்க. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசியில் 7391 ஆல் இண்டியா ரேங்க்கும் 637 நீட் மார்க் வரைக்கும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12061
ஆல் இண்டியா ரேங்க்கும் 620 நீட் மார்க் வரைக்கும் தஞ்சாவூர் கிடைச்சிருக்குது. ஓபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 8925 ஆல் இண்டியா ரேங்க்கும் 631 நீட் மார்க்குக்கும் தஞ்சாவூர் கிடைச்சிருக்குது. எஸ்சி 44694 ஆல் இண்டியா ரேங்க்கும் 556 நீட் மார்க்குக்கும் தஞ்சாவூர் கிடைச்சிருக்குது. எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 108815 ஆல் இண்டியா ரேங்க்கும் 469 நீட் மார்க்குக்கும் தஞ்சாவூர் கிடைச்சிருக்குது. அடுத்தது மதுரையில் இருக்கிற எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசிக்கு 4737 ஆல் இண்டியா ரேங்க்கும் 650 நீட் மார்க்குக்கும் எய்ம்ஸ் மதுரை கிடைச்சிருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 6407 ஆல் இண்டியா ரேங்க்கும் 640 நீட் மார்க்குக்கும் எய்ம்ஸ் மதுரை கிடைச்சிருக்குது. ஓபிசிக்கு 5846 ஆல் இண்டியா ரேங்க், நீட் மார்க் 643. எஸ்சிக்கு 44363 ஆல் இண்டியா ரேங்க், 557 நீட் மார்க்குக்கும் எய்ம்ஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்குது. எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 71430 ஆல் இண்டியா ரேங்க்கும் 517 நீட் மார்க் வரைக்கும் எய்ம்ஸ் கிடைச்சிருக்குதுங்க. இப்போது இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எம்சி, ஸ்டான்லி, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக், மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர், எய்ம்ஸ் மதுரை, இதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேங்க்கு, நீட் மார்க்கு, கேட்டகரி வைஸ் ஓசி காலேஜ் வைஸாகவும் கேட்டகரி ரிமைனிங் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன்ல என்னென்ன காலேஜுக்கு என்னென்ன எந்தெந்த கேட்டகரிக்கு எந்த ஆல் இண்டியா ரேங்க் வரைக்கும் எந்த நீட் மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் நம்ம போட்டுடலாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் ஆஸ் குயிக் ஆஸ் பாசிபிள் நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம். ஸோ கீப் வாட்சிங். நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான சாய்ஸ் ஃபில்லிங், ஃபீஸ் ரெமிட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான PDF நம்ம வந்து எஸ்ஏபி எஜுகேஷன் டெலகிராம் சேனலில் போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை, சி யூ.